வாழ்க நலமுன்னன். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் நவசக்தி அம்மா. அதாவது லக்ஷ்மி மூலிகைகள் இதெல்லாம் பூஜை அறையில் இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷமானது அப்படின்றது ஒரு குட்டி தகவல். தொழிலால் இப்போ வந்து ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. தொழில் நடக்கணும்னா நம்ம என்ன மாதிரி பூஜையெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும், எது எப்படி வச்சுக்கணும், எதுவுமே தெரியாமல் தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தெரிஞ்சு பூஜை பண்ணி நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி தெரியாமல் தவிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தகவல் ரொம்ப பயன்பாடு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு அம்மா நம்புகிறேன். முதல்ல அடிப்படையில் வந்து நம்ம எதெல்லாம் எப்படி வச்சுக்கினா நம்மளுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து தங்குன்றது ஒன்று இருக்குது. சமையலறை முக்கியம். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பூஜை அறை முக்கியம்னுட்டு. அம்மா சமையலறையை ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா சமையலறையில் நம்ம சமைக்கிற இடத்துல, ஒரு வீடு கட்டி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு போகிறோம்னா கூட சமையலறை முதல்ல பால் தான் பொங்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமையலறையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. சமையலறையில் நம்ம இடுப்புக்கு மேலே அடுப்பில் அடுப்பு வைக்கிற இடத்துல ரைட் சைடில் உப்பு புளி மிளகாய் முக்கியமாக இருக்கணும். உப்பு புளி புளி மிளகாய், அதாவது இந்த குட்டி குட்டியாக ஒரு பானைங்க எதை பீங்கானில் இருந்தால் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கணும். எப்படி அடுக்கி இருக்கணும், அப்போ எது ஃபஸ்ட்டு இருக்கணும்னு ஒன்று இருக்குது. கீழே புளி இருக்கணும், அதுக்கப்புறம் உப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் மிளகாய் இருக்கணும். அதே இடத்துல ஊறுகாய் பாட்டில் ஒரு மூணு விதமான ஊறுகாய் பாட்டில் இருக்கணும். அதில் எது எது முக்கியமான ஊறுகாய் அப்படின்னா, அதாவது கசப்புத்தன்மை உள்ள ஊறுகாயும் இருக்கணும், புளிப்புத்தன்மை உள்ள ஊறுகாயும் இருக்கணும், ஊர்ப்பு தன்மை உள்ளதும் இருக்கணும். ஊறுகாயின்னா இது ஒவ்வொன்றத்துலேயும் எது பண்ணலான்னா மாங்காய் நெல்லிக்காய் இது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாயாக இருக்கும். பூண்டு, பூண்டு வந்து சாதாரணமாக நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் ஊறுகாய் செய்து வைக்கும்போது அதுலேயும் மகாலட்சுமி அனுகிரகன்றது, மகாலட்சுமி குபேரலட்சுமி இதுக்கெல்லாம் ஊறுகாய் எண்ணற்றது வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அளவாவது வச்சு பழகணும், ஆனால் இடுப்புக்கு மேலே தான் இருக்கணும். இதை வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். காலையில் ஒரு விளக்கேற்றிட்டு அந்த அடுப்பை பற்ற வச்சோம்னா அன்றைய நாள் முழுமையை பெற்றதாக இருக்கும். என்றைக்குமே வந்து தானியங்களில் குறை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம முதல்ல உப்பு புளி மிளகாய் வைக்கிறோம். இதில் வந்து அந்த இடத்துலையும் நம்ம ஸ்வீட்டாக வெல்லம் வச்சுக்கலாம். வெல்லம்னா உருண்டை வெல்லம் இல்லைனா அச்சு வெல்லம், ஏதாவது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பாட்டிலில் போட்டு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை சுத்தமாக வச்சு நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த இடத்துல அன்னலக்ஷ்மி வந்து நம்மளுக்கு உட்காருவாங்க. அன்னலக்ஷ்மியை நினச்சி விளக்கேற்றிட்டு நம்ம இதை செய்யலாம். சாப்பிட்டு இது காலையில் எழுந்துதான் செய்ய வேண்டியது. இரவு படுக்கும்போது அதே அடுப்பங்கரையில் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ பிளேட்டுங்க எது இருக்குதோ அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு படுக்கக்கூடாது, அதை கழுவி எடுத்து வச்சுட்டு படுக்கணும். ஏன்னா அந்த இடத்துலையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் ஒரு பெண் கரெக்டாக செய்தாலா அவளுக்கு வழி கிடைக்கும்னு அர்த்தம். இதை வந்து நம்ம சமையலறையில் செய்ய வேண்டிய விஷயம்.